Hello friends, welcome to Smart Tech G channel. We have Infinix Note 11. Yes, this smartphone has full features and review. The smartphone is launched in December. அதனால இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் பேக்கோட தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் தான். கார்ங்கிற கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போய்ட்டு யூஸ் பண்ணீங்க. ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராக்காக. ரேர் சைடோட கேமரா மாடியூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்டாங்குலர் மாடியூலில். ஃபோனோட டிஸ்பிளே டெக்னாலஜின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்க்ரீனுங்க. இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச். அதே நேரத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7 இன்ச் ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதனுடைய டிஸ்பிளே டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED கிடையாது, இது வந்து IPS LCD டிஸ்பிளே தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ரா ஃப்ளூயிட் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் டியூ ரெண்ட்லன்ஸ் சர்டிஃபிகேட்டோட வரதுனால லாங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஐக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1500:1. அதே நேரத்தில் 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்தனால நல்ல ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ டிஸ்பிளே, அதாவது கேமிங்கில் இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சுபமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய ஹைலைட்டே ரெஃப்ரெஷ் ரேட் தாங்க. இதனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு 120Hz சொல்லியிருக்காங்க. பட் இதனுடைய டச் சாம்பிளிங் நமக்கு 180Hz. ஓவராலாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். பிகாஸ் 180Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கு. நீங்கள் விளையாடும் போது எந்த ஒரு லாகிங் இல்லாமல் ஓவரலாக டிஸ்பிளே டெக்னாலஜி 120Hz கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன், அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா டேப் சைஸ்னு சொல்லுவோம், ஒரு 7 இன்ச் டேப் ஈக்குவல் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். டிஸ்பிளே டெக்னாலஜி வைஸ் வேறு லெவலாகவே கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் AMOLED. நெக்ஸ்டுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேசிவான 5000 mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு டியூ ரெண்ட்லன்ஸ் சர்டிஃபிகேட் வரதுனால பிரைட்னஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ கண்டிப்பாக இதனால நல்ல ஒரு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பேட்டரி கெப்பாசிட்டி 5000 கொடுத்துருக்கு இந்த ஃபோனில் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா செட்டப்பை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய ரவுண்ட் ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா மேசிவான 50MP மெயின் கேமரா, அது நேரத்தில் 2MP டெப்த் கேமராவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு குவாட் ரியர் ஃப்ளாஷ் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நைட் லேர்னிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்கிறதுனால ஓவராலாக 50MP கேமரான்னும் போது ஃபோட்டோ கிளாரிட்டி வேறு லெவல். நெக்ஸ்ட் இதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா 2K, அதாவது 1440px அட் 30fps உங்களால் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16MP பஞ்சுவல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய 16MP கொடுத்துருக்கிறது செல்ஃபிஸ், அது இல்லாமல் உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதனுடைய வீடியோ கேப்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் HDயில் 30fps உங்களால் எடுத்துக்க முடியும். ஓவரலாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கிளாசிக்காக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கும்பொழுது. இந்த ஃபோனை கேமிங் ஃபோன் சொல்ல ஒரே ஒரு காரணம் இதனுடைய ப்ராசர் தாங்க. இதனுடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு மிடெக் வீடியோ G96 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அல்ட்ரா கேமிங் ப்ராசர். இதனுடைய சிபியூ பார்த்தீங்கன்னா 2.5GHz. கிராஃபிக்ஸ் தாங்க ஹைலைட்டே ஆம் மாலி G57 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும் போது நல்ல ஒரு கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓவராலாக ப்ராசர் வைஸ் உங்களுக்கு டே டு டே யூசேஜ் அது இல்லாமல் கேமிங்க்கு வேறு லெவலாக இருக்கும். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 RAM, அதாவது 4GB ரேம், 6GB ரேம் அண்ட் 8GB ரேம். பட் ஸ்டோரேஜ் பொறுத்த உங்களுக்கு 64GB அண்ட் 128GB. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மெமரி தாங்க. எக்ஸ்டர்னல் மெமரி உங்களுக்கு அப் டு 2TB இருக்கனால சப்போர்ட் பண்ண முடியும் SD கார்டு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இதில் UFS 2.2 கொடுத்துறதுனால நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் கேம்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. LPDDR 4X இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இதனுடைய ப்ராசஸர் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஹைலைட்னே சொல்லுவேன் இந்த ஃபோனுக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் ரேம் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய 8GB ரேம் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் 3GB ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. தாராளமாக நீங்கள் 11GB ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கேமிங் அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் செட்டப் DTS சப்போர்ட் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், அது இல்லாமல் ரியல் ஃபீல் கிடைக்கும் நீங்கள் விளையாடும்போது. நெக்ஸ்டுடைய டேர்லிங் 2 டெக்னாலஜி கொடுத்துனால உங்களுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், அது இல்லாமல் டெம்பரேச்சர், மெமரி இது எல்லாமே ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இதனால உங்களுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுடைய வைப்ரண்ட் ஃபீல், அதாவது நீங்கள் கேம்ஸ் டச் பண்ணி விளையாடும் போது, ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, கார் ரேஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட் ஃபீல் கிடைக்கும். அதே நேரத்தில் இது உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க.
இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4G வைப்ரேஷன் சப்போர்ட்டும் இருக்குது, பட் அது வந்து பப்ஜிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கண்டினியூஸாக கேமிங் விளையாடுறீங்க அதுனா இதில் வீடியோஸ் பாருங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஃபோன் ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு 6-layer கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதனால சர்டன் டெம்பரேச்சர் இருக்குது உங்களுடைய ஃபோன் வந்து கூலாகவே வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் லாங் டைம் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் அதே நேரத்தில் கேம்ஸ் விளையாடினாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓவராலாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அது இல்லாமல் டிடிஎஸ் சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குது இந்த ஃபோனில் நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இந்த மல்டி ஸ்க்ரீன் கொலாபரேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்ததுனால உங்களுடைய ஃபோனை டிவியோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே இதில் மிரரிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்கள் ஃபோனை வந்து டேரெக்டாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ரியல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி பற்றி பார்த்துடலாம். இது உங்களுக்கு டுவல் நானோ சிம் 4G சப்போர்ட் பண்ணும், 5G கிடையாது. அதே நேரத்தில் எஸ்டி கார்டு சப்போர்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு சிம் போடலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு எஸ்டி கார்டு தனியாக போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். டுவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2.4GHz அண்ட் 5GHz. அது இல்லாமல் வைஃபை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 3.5 ஜாக் கொடுத்துருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஒயர்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணி சாங்ஸ் அது இல்லாமல் மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குங்க. அதாவது டாப்பில் ஒன்றும் மதியத்தில் பாட்டமில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இது உங்களுக்கு டிடிஎஸ் சப்போர்ட்டோட வருது. எஃப்எம்டி ஆப்ஷன் இருக்குது, அது இல்லாமல் ப்ளூடூத் 5 டெக்னாலஜி நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டியாக. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் பண்ணும். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 ஓஎஸ் வித் எக்ஸ்ஓஎஸ் 10, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். ஓவராலாக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக், அது இல்லாமல் எஃப்எம் ரேடியோ, இந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லைன்றதே கிடையாது. அது இல்லாமல் எஸ்டி கார்டு கொடுத்துருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வர ஃபோனில் எல்லாமே மேக்ஸிமம் எஸ்டி கார்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஃபோனில் அப் டு 2 TB இருக்கனால எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலரில் லான்ச் பண்ண போகிறாங்க. மித்தில் கிரே, ஆஸ் கிரீன் அண்ட் சிம்பனிசியான். இதோடைய ப்ரைஸ் ஸ்டார்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா 14,999 சொல்லியிருக்காங்க. வேரியன்ட் வைஸ் உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லுவேன். என்ன காரணம், அதில் டோட்டலாக 5 வேரியன்ட்ஸ் நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது இல்லாமல் 6GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 128GB, 6GB அண்ட் 128GB, 8GB அண்ட் 128GB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசேஜ் பொறுத்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹையர் அதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கேம்ஸ் விளையாடுங்க அப்படின்னா 6GB ஆர் 8GB ரேம் போயிடுங்க. ஸோ மினிமம் யூசேஜ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு 4GB ரேம் என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துள்ள இந்த ஃபோன், அதாவது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கேமிங் ப்ரொசஸர், பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh, 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் இந்த ஃபோன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கேமர்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டே டு டே யூசேஜிங்கும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் இல்லாத விஷயத்தை நான் இதில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், கார்னிங் கர்ட் கிளாஸ் எதுவுமே கொடுக்கல. அதே நேரத்தில் ஆம்லாய்ட் லைக் பண்ணி வாங்குறவங்களுக்கு அந்த டிஸ்பிளே டெக்னாலஜி இதில் மிஸ்ஸிங். அதர்வைஸ் உங்களுக்கு லாங் டைம் கேம் விளையாடுவேன், அதே நேரத்தில் டே டு டே யூசேஜ் நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் லான்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பரில் எந்த டேட் ஒன்றா இருக்கலாம். ஃபோனோட ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் அப்போ பார்த்து இன்னும் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற பதவி சில மாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் முதல்ல பார்க்குறேன்.